ஸோ மெட்ராஸ் மாம் அண்ட் டேடுன்னு ஒரு சேனல் இருக்கு. நான் இது வந்து அவங்க அவங்ககிட்ட நான் பேசினது இல்லை, ஒரு வாட்டி தான் பேசியிருக்கேன். அவங்க வீடியோஸ் நான் போய் பார்த்தேன், ஸோ நேச்சுரல். தே ஆர் டாக்கிங் அபவுட் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இப்போ நடக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் திங்கில் அது ஒன்று தான். அவங்களோட பிரச்சனைகள் அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க போய் பாருங்க. நீங்களும் நிறைய பேர் அவங்கள மாதிரி கஷ்டப்படுறீங்க, என் வீட்லேயே இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தியர் ப்ராப்ளம்ஸ். ப்ளீஸ் கோ ஹெட் அண்ட் வாட்ச் ஹிஸ் சேனல் அஸ் வெல் அஸ் சப்போர்ட் ஹிம். யூடியூப்பில் வானபிய சூப்பர் மாம்னு ஒரு சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து நேற்று லைவ் வந்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படி ஒரு குழந்தையை வளர்க்குறது, அப்புறம் அவங்களோட ஃபேமிலி லைஃப் ஸ்டைலு, அப்புறம் பாசிட்டிவ் திங்கிங், இதை பற்றிலாம் வந்து அவங்க வீடியோஸ் போடுவாங்க. மோஸ்ட்லி விளாக்ஸ் தான் இருக்கும். அவங்க வந்து நேற்று லைவ்ல வந்திருந்தப்போ அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து நம்ம சேனல் பத்தி சொல்லியிருந்தாங்க. ஹாய் மெட்ராஸ் மாம் அண்ட் டாட், எப்படி இருக்கீங்க ஜி? நீங்க ஐ லவ் தி vlogs. ப்ளீஸ் எவ்ரிபடி கோ அண்ட் வாட்ச் ஹிஸ் vlogs. ஐ ரியலி அப்ரிஷியேட் தி வே தே ஆர் ஷோயிங். இப்போதான் நான் பாப்பா பத்தி பேசிட்டு இருந்தேன். தே ஆர் டுயிங் வீடியோஸ் ஆன் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ரொம்ப யூனிக்கான சேனல். எல்லாரும் வந்து நிறைய இந்த வாங்கினேன், அதை வாங்கினேன், இங்கே போனேன், அங்கே போனேன் அப்படின்ற மாதிரிலாம் போடுறது தான் பார்த்துருப்போம். ஆனால் வந்து இவங்க வந்து ஐவிஎஃப் பற்றி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்காக ஷேர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. When I saw Madras mom and dad, I wanted them to get limelight. Because கடையில் போய் திங்ஸ் வாங்குறது, இந்த கடையில் திங்ஸ் வாங்குறது, அந்த கடையில் திங்ஸ் வாங்குறது ஒன்றும் அவ்வளோ முக்கியம் கிடையாது. அதோட ஜாஸ்தி இந்த மாதிரி திங்ஸ் ஷேர் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஜாஸ்தி முக்கியம். கரையா? கரெக்டா? அந்த ஆக்சுவலாக அவங்க வந்து என்னோட வந்து ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நானே மறந்துட்டேன். அவங்க தான் ரிமைண்ட் பண்ணாங்க. ஒரு 1 or 2 times பேசியிருப்பேன் நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட. ஸோ ஸ்வீட் பர்சன். நம்ம சேனலில் அவங்க ஷேர் பண்ணதுக்காக இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் அந்த சேனல் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வீடியோஸ்னால டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேங்க்யூ. ஃபஸ்ட் அடாப்ஷனுக்கும் அப்புறம் செகண்ட் பேபி பிறக்க ப்ராப்ளம் வரும்னு சொல்லாங்க. சொல்லுங்க. அப்படி எதுவுமே இல்லைங்க. நீங்கள் நெகட்டிவாகவே யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. பாப்பா வருது இல்லை நம்மளுக்கு ஒரு பாப்பா இல்லாதது இதெல்லாமே வந்து எவ்ரிதிங் இஸ் ரிட்டன். ஓகே, ஒன் மினிட் மிஷி டோன்ட் ஆன் டாக்கிங் சம்திங் சீரியஸ்லி. ஸோ வந்து ஃபஸ்ட் அபார்ஷன் ஆயிடுச்சு, அடுத்துக்கடுத்தது குழந்தை வர்றது கொஞ்சம் கஷ்டம், அப்படி கிடையவே கிடையாது. டோன்ட் டேக் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் யுவர் மைண்ட். ஆல்வேஸ் ஹேவ் பாசிட்டிவ் திங்கிங்ஸ் அண்ட் எப்பவுமே ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தட்ஸ் வாட் ஐ கேன் சே. டோன்ட் வரி இஃப் பேபி ஹேஸ் டு கம் இன் யுவர் ஹோம், இட் வில் ஹேப்பன் சம் ஆர் அதர் டே. அந்த டேக்காக காத்துட்டு நல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. டோன்ட் திங்க் அபவுட் ஆல் தீஸ் நெகட்டிவ் திங்ஸ். தட்ஸ் இட். ஹாய் நந்தினி, எனக்கும் இப்படி தான் ஆச்சு. ஃபஸ்ட் அபார்ஷன் ஆச்சு, பட் நவ் ஐ காட் டெட். சி சி, ஸோ யூ ஹாவ் லைஃப் எக்ஸாம்பிள், ஸோ டோன்ட் வரி.